ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. இன்னைக்கு வந்து ஒரு வ்ளாக் மாதிரி ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில தான் இருக்கும். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா 5:45 இருக்கு. ஈவினிங் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிருக்கு. ஹஸ்பண்டு பையனெல்லாம் ஸ்கூல் விட்டு ஆஃபீஸ் விட்டு எல்லாம் வந்திருக்கு. இங்கே பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிருக்கு. இனி இதெல்லாம் எடுத்து ஷெல்ஃபில் வைக்கணும். அப்புறம் வந்து கொஞ்சம் செடியெல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். நைட்டில் வந்து க்ரீன் பீஸ் மசாலா அப்புறம் பூரி. ஸோ க்ரீன் பீஸ் இந்த ஊற வச்சிருக்கு. பூரிக்கு வந்து மாவு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த வ்ளாகு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:00 ஆகுது. ஸோ இனிமேல் வந்து வெளியிலலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவணும். அதுக்கப்புறம் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த வெளியிலலாம் தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்புறமா பார்க்கலாம். ஸோ அல்லூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ விளையாடிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கு அவனுக்கு வந்து லீவு தான். ஸோ இப்போ வெளியே பாருங்கள், வெயில் எதுவும் இல்லை, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு பப்பாளி தை இருக்குது. அப்புறம் கருவேப்பிலா. இங்கே வந்து ஒரு இது வந்து ஒனியன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மிளகா செடி இருக்குது. ஸோ என்னோட ஒரு வியூவர் சொல்லியிருக்கு, உங்களுடைய கார்டன் ஃபுல்லாக காமிக்கிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து தனியாக ஒரு வீடியோ நான் போடுவேன். இங்கே வந்து ஒரு கருவேப்பிலா செடி இருக்கும். அங்கே வந்து ஒரு வாழை இருக்குது சின்னதாக. அதுக்கப்புறம் வந்து ஒரு முருங்கை மரம் இருக்குது. ஃப்ரெஷ் ஆகிட்டு முருங்கைக்கீரை கிடைக்கும். பப்பாளி மரம் இருக்கு. ஸோ இது ரொம்ப சின்னது தான், ஆனால் நீங்கள் பாருங்க இங்கே நிறைய பப்பாளி இருக்கு. இப்போ வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. பூரிக்கு வந்து மாவெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கு. பையன் வெளியில் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் அவனோட விளையாடிட்டு அப்புறமா வந்து டின்னர் எல்லாம் ப்ரிப்ரேஷன் ஒரு 7 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சி தான் இருக்கும். உங்களுக்கு இன்னொன்று வந்து நான் காமிக்கிறேன். அண்டு நான் வந்து என்னோட டிமார்ட் ஷாப்பிங் ஹாலில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ அந்த பிளான்டோட அந்த போட்டு வந்து பிளாஸ்டிக்கில் தான் அவர் கொடுத்துருக்கு. ஸோ அதை நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிட்டேன். ஸோ நல்ல அழகாக வந்திருக்கு செடி. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது வந்து வாட்டர் கேண்டில்னு சொல்லுவாங்க. எதுவும் இல்லை, நமக்கு வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு ஹோம் டெக்கோர் எல்லாம் வீட்டிலே பண்ணோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஐடியா தான். இது வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கு. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் வேணாம்னு கிடையாது, இந்த மாதிரி போட்டில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, பிளெயினாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெபிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். என்கிட்ட வந்து இதுதான் இருக்கு, அது ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் அதுக்கு மேலே. இது உங்களுக்கு தெரியுது, 2 லேயர் மாதிரி இருக்கும் இல்லையா, கீழே தண்ணி மேலே வந்து ஒரு லேயரில் எண்ணெய் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் இருக்கும் இல்லையா,
அதோட ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கு. அதுக்கு சென்ட்ரல்ல வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு ஒரு விளக்க லைட்டும் இல்லையா, அந்த திரி மாதிரி ஒன்று உங்களுக்கு தெரியுதா, அது போட்டு வச்சிருக்கு. ஸோ இது ஏத்திட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்க வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கு. பூரிக்கு நான் இங்க வந்து இது ரெடி பண்ணி வச்சிருக்கு. கிரீன் பீஸ் குக்கர்ல போட்டு வேக வைக்கணும். கிரீன் பீஸ் வந்து ஒரு பச்சை மிளகு, அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கறி மசாலா எல்லாம் போட்டு தேவைக்கு தண்ணியும் போட்டு இப்போ வேக வைக்கணும். மாவு நான் வந்து இந்த மாதிரி சின்ன போலா ரெடி பண்ணி வச்சிருக்கு. பூரி இங்கே ரெடியாக இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெயினரில் வச்சிருக்கு. இந்த எண்ணெய் எல்லாம் வடிச்சதுக்கப்புறம் இந்த ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கணும். இனி வந்து இந்த கிரீன் பீஸ் மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். இனி வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறேன். இனி வந்து ஒரு கடாய் வச்சிருக்கு, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் சூடாகணும். இதுக்கெல்லாம் வந்து கிரீன் பீஸ் மசாலா செய்யும்போது இந்த பட்டை கிராம்பு எதுவும் நான் போடலை. அது வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பச்சை மிளகு, அப்புறம் வந்து அந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி அப்படியே ஒரு கொஞ்சம் கடுகு தாளிச்சு எடுக்கும். இது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணியிருக்கு. இது தேங்காய் எல்லாம் ஊற்றி வச்சு ஸோ நல்லா பாயிலாக இருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இது வேக வைக்கும்போது, கிரீன் பீஸ் வேக வைக்கும்போது மஞ்சத்தூளும் கொஞ்சம் கறி மசாலா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கறி மசாலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு தான் வேக வச்சிருக்கு. ஸோ அது வந்து இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுத்துடும். ஸோ அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணலாம், அது எதுவும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ எல்லாம் செக் பண்ணிட்டேன் நான், எல்லாம் கரெக்டாக இருக்கு. எயிட் ஓ கிளாக்காக இருக்கு. இனி வந்து டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா பார்க்கலாம். டின்னர் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் கிச்சன். ரொம்ப பாத்திரம்ல இருக்கு சிங்கில. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைனிங் டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கீழே வந்து ஒன்று பெருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் செய்ய போறேன், அதுக்கப்புறம் வந்து கிச்சன் கிளீனிங். இப்போ வந்து டைனிங் ஹால் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. டைனிங் டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு லாஸ்ட் வந்து கிச்சன்ல வந்திருக்கு. ஸோ ரொம்ப பாத்திரம் இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நைட்டே கிளீன் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா நாளைக்கு காலில் வந்து கிச்சன்ல வரும்போதே ஒரு மாதிரி தான் இருக்கும். கிச்சன்ல வந்து ஏதாவது குக் பண்ணதுக்கே மனசே வராது, ரொம்ப பாத்திரம் எல்லாம் சிங்கிள் இருக்கும்போது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நைட்ல எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. இந்த ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாம் நல்லா தொடச்சு எடுத்துருக்கு.
இப்போ வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கு, கீழே எல்லாம் பெருகிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு. கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இனிமே வந்து இங்கே வந்து பாத்திரம் எல்லாம் இங்கே வச்சிருக்கு கழுவிட்டு, இந்த டோர் வந்து லாக் பண்ணணும். ஸோ இந்த கேண்டில் லைட்டு நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இனிமே வந்து நெக்ஸ்ட் வீக்ல இன்னொரு ப்ளாக் ரெசிபி வீடியோல அப்புறமா பார்க்கலாம். தேங்க்ஸ்.